இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தேசிய தினத்தன்று ட்ரோன் பறக்கவிட வேண்டாம் என பொதுமக்களுக்கு ஆலோசனை. இம்மாதம் 31ஆம் தேதி மேதேகா சதுக்கத்தில் தேசிய தின கொண்டாட்டம் நடைபெறவிருக்கும் வேளையில் ட்ரோன் எனப்படும் ஆளில்லாத விமானத்தை பறக்கவிட வேண்டாம் என மலேசியர்களுக்கு ஆலோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேதேகா சதுக்கத்தில் அரசு மலேசிய விமானப்படை விமானம் மிகவும் தாழ்வாக பறக்கும் என்பதால் பொதுமக்களின் பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய விரும்பத்தகாத சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு ட்ரோன் பறக்கவிடக்கூடாது என சிவில் விமான போக்குவரத்து துறை தனது முகநூலில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கேட்டுக்கொண்டது. இந்த ஆலோசனையை மீறி எவராவது ட்ரோன் பறக்கவிட்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்து துறை எச்சரித்தது. மலேசிய பெண்களும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும், அசலினா வலியுறுத்து. மலேசிய பெண்கள் வெளிநாடுகளில் குழந்தையை ஈன்றெடுக்கும் பட்சத்தில் அக்குழந்தைக்கு இயல்பாகவே மலேசிய குடியுரிமை வழங்கப்பட ஏதுவாக சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்ய பெண்கள் சிறார்கள் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை தேர்வு குழு தயாராக இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒருமித்த ஆதரவு கிடைத்தால்தான் அச்சட்ட மசோதா செயல் வடிவம் காணும் என அத்தேர்வு குழுவின் தலைவரும் பெங்கிரங் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஸ்ரீ அசலினா வத்தமான் சைட் தெரிவித்தார். கட்சி தாவல் சட்ட மசோதா எவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒருமித்த ஆதரவோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டதோ அதுபோல் இச்சட்ட திருத்த மசோதாவுக்கும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். எவ்வாறு கட்சி தாவல் என்பது நியாயமற்றதாகவும் நெறியற்றதாகவும் இருக்கிறதோ ஆயிரக்கணக்கான சிறார்களை குடியுரிமை வழங்கப்படாதவர்களாக ஆக்குவது அப்படித்தான் என டாக்டர் ஸ்ரீ அசலினா கூறினார். தேசிய முன்னணியை வீழ்த்திய பெருகத்தான் நேஷனலுடன் ஒத்துழைப்பீர், எதிர்க்கட்சிக்கு ரஷ்டிஜிடின் அழைப்பு. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தேசிய முன்னணியை வீழ்த்து நேரடி போட்டியை உருவாக்குவதற்கு பேச்சு நடத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்துவதற்காக பெருகத்தான் நேஷனலுடன் ஒத்துழைக்கும்படி எதிர்க்கட்சி பெர்ஷத்து தலைவர் உதவி தலைவரான ரஷ்டிஜிடினுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். வெற்றி பெறும் வாய்ப்புக்காக நேரடி போட்டியை ஏற்படுத்துவதற்கான செயல்முறை திட்டத்திற்கு தேசிய முன்னணியை எதிர்க்கும் கட்சிகள் அதற்காக வியூகத்தை அமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். 15வது பொதுத் தேர்தலுக்கு பிறகு தேசிய முன்னணி அதிகாரத்திற்கு வராமல் இருப்பதை எதிர்க்கட்சிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தயாரிப்பு கூடம் முறியடைப்பு, 60 லட்சம் ரிங்கிட் போதைப் பொருள் பறிமுதல். பேராவில் சினாரியாங்கில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த போதைப் பொருள் தயாரிப்பு கூடம் முறியடிக்கப்பட்டதோடு 60 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. பேரா போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது யுஸ்ரி ஹசான் இதனை தெரிவித்தார். இந்த ஆய்வுக் கூடத்தில் போதைப் பொருள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 29 முதல் 39 வயதுடைய 5 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீதாஃபெதமைன் போதைப் பொருளை விநியோகித்து வந்ததாகவும் முகமது யுஸ்ரி தெரிவித்தார். கைதானவர்களில் 2 சகோதரர்கள் ஆவர். பேரா மாநிலத்திற்கு வெளியே உள்ளவர்களுக்கான அந்த போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. விசாரணைக்காக ஹடியவாங்கை புக்கிட்டமான் அழைத்துள்ளது. வெறுப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் உரையாற்றிய பாஸ் கட்சி தலைவர் ஹடி அவாங்கை விசாரணைக்காக புக்கிட்டமான் அழைத்துள்ளது. நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார சீரழிவுக்கு பெரும்பாலும் இஸ்லாமியர் மற்றும் பூமி புத்ரா அல்லாதவர்களே காரணம் என ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஹடி அவாங் கூறியிருந்தார். இது தொடர்பாக பாஸ் கட்சியின் மாராங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹடி அவாங்கிற்கு எதிராக 28 புகார்களை போலீஸ் பெற்றுள்ளதாக புக்கிட்டமான் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. குற்றவியல் விசாரணை பிரிவு இந்த விசாரணையை தொடங்கியுள்ளது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொது அமைதியை சீர்குலைக்கும் தரப்பினருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14 வயது சிறுமியை கொலை செய்ததாக 3 மீது குற்றச்சாட்டு. பூர்வகுடிகள் சமூகத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை கொலை செய்ததாக 3 ஆடவர்கள் மீது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 29 வயதுடைய ரொஸ்லி பாக்கர், 22 வயதுடைய ஹெல்மாட், 26 வயதுடைய முராட் அகமத் ஆகியோருக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அவர்களிடம் இருந்து வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. இம்மாதம் 20ஆம் தேதி இரவு 11:15 மறுநாள் காலை 7 மணிக்கும் இடையே ரொம்பின் புக்கிட் இவானில் காட்டுப்பகுதியில் அச்சிறுமியை கொலை செய்ததாக பூர்வகுடிகளான 3 மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவர்கள் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை விதிக்கப்படும்.
பொது தேர்தலில் பிஎனுடன் ஒத்துழைப்பு இல்லை, முடிவில் உறுதியாக உள்ளது பிஹெச். வரும் 15வது பொது தேர்தலில் பிஎன் எனும் பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியுடன் எந்த ஒத்துழைப்பையும் ஏற்படுத்திக் கொள்வதில்லை என்பதில் பக்கத்தான் ஹரப்பான் உறுதியாக உள்ளது. கடந்த புதன்கிழமை நடத்தப்பட்ட பக்கத்தான் ஹரப்பான் கூட்டத்தில் அம்முடிவு மறு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக பிகேஆர் கட்சியின் துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லி தெரிவித்துள்ளார். தங்களின் அம்முடிவு உறுதியானது மட்டுமல்ல, இறுதியானதும் கூட என ரஃபிசி விளக்கினார். யாருக்கு அதிகாரம் உள்ளது என்பதை விட யார் தங்களுக்கு உண்மையிலேயே போராடக்கூடியவர்கள் என்பதன் அடிப்படையில்தான் மக்களின் உணர்வு அமைந்துள்ளது. பக்கத்தான் ஹரப்பானின் முதுகெலும்பாக திகழும் பிகேஆர் கட்சி அனைத்து இனத்தவர்களையும் ஒருங்கிணைக்கும் கொள்கையை கடைபிடித்து வருகிறது. எனவே நாங்கள் தேடுவது நேர்மையான, விவேகத்துடன் நிர்வாகம் புரியக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவர்களையே தவிர இன பாகுபாடு கொண்ட தலைவர்களை அல்ல என பண்டான் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஃபிசி கூறினார். தைப்பிங்கில் திடீர் வெள்ளம், 36 பேர் வெளியேற்றம். தைப்பிங்கில் நேற்றிரவு ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 8 குடும்பங்களைச் சேர்ந்த 36 பேர் தற்காலிக துயர் துடைப்பு மையத்திற்கு வெளியேற்றப்பட்டனர். தாமான் ஸ்ரீகோத்தா 2வது கட்ட குடியிருப்பு பகுதிக்கு கம்புங் செபாங்தாங், கம்புங் ஆயர்குனிங், தாமான் குனிங் சாரி ஆகிய இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். வெளியேற்றப்பட்டவர்கள் கம்புங் அயர்குனிங் பொது மண்டபத்தில் உள்ள தற்காலிக நிவாரண மையத்தில் தங்கியுள்ளனர். நேற்று பல மணி நேரம் பெய்த கடுமையான மழையை தொடர்ந்து தைப்பிங்கில் சில இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. ஜொஹூரில் அதிகமான வேலை வாய்ப்புகள், மந்திரி பிசார் தகவல். ஜொஹூரில் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருப்பதாக அம்மாநில மந்திரி பிசார் ஓன் ஹவிஸ் தெரிவித்துள்ளார். வேலை தேடுபவர்களை விட அதிகமான வேலை வாய்ப்புகள் ஜொஹூரில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது ஜொஹூரில் 34,778 பேர் வேலை தேடும் பட்டியலில் உள்ளனர். அதே வேளையில் அம்மாநிலத்தில் தற்போது 51,944 வேலைகள் காலியாக உள்ளன. ஜொஹூரில் வேலை வாய்ப்பு மற்றும் தொழிலாளர்களின் சமூக நலன் தொடர்பாக சொக்சோவின் தலைமை நிர்வாக அதிகாரி முகமது அஸ்மான் அசிசுடன் பேச்சு நடத்தியுள்ளதாகவும் மந்திரி பசார் தெரிவித்தார். விளையாட்டு வினையானது. 2 பதின்ம வயது பையன்களின் விளையாட்டு வினையானது. பயன்படுத்தப்படாத கழிவறைக்கின் கதவுக்கு வெளியே போடப்பட்டிருந்த சோஃபா நாற்காலியில் தங்களது நண்பன் தூங்கிய வேளையில் அவனது 2 நண்பர்கள் கை தொலைபேசியில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அதன் பின் தூங்கிக் கொண்டிருந்த தங்களது நண்பருக்கு பயத்தை ஏற்படுத்துவதற்காக சோஃபா நாற்காலிக்கு கீழ் தீப்பற்ற வைத்துவிட்டு அந்த கழிவறைக்குள் மறைத்துக் கொண்டுள்ளனர். எனினும் அந்த நாற்காலியில் தீ வேகமாக பரவியதால் அதில் தூங்கிக் கொண்டிருந்த அவர்களது நண்பன் மரணமடைந்தான். இந்த பரிதாப சம்பவம் பந்தார் புன்சோ காலாமில் நிகழ்ந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் இயக்குநர் நொரசம் காமிஸ் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு தீயணைப்பு படை வீரர்கள் வந்தபோது முகமது தாமின் மிகாய் கன்சோல் என்று அடையாளம் கூறப்பட்ட 16 வயது பையனின் கருகிய உடலை கண்டதாக நொரசம் காமிஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். 11வது மாடியில் இருந்து விழுந்தார் 13 வயது சிறுமி, மரணம். பினாங்கு பயான் லெபாஸில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பின் 11வது மாடியில் இருந்து 13 வயது சிறுமி தவறு விழுந்து உயிரிழந்தார். அச்சிறுமியின் உடல் கார் நிறுத்துமிட பகுதியின் கூரை மீதிருந்து மீட்கப்பட்டதாக பினாங்கு தீயணைப்பு மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவு உதவி இயக்குநர் முகமது ஹபீஸ் ஹபீசால் தமியாருடன் தெரிவித்தார். காலை 6:30 அளவில் தகவல் கிடைக்கப்பெற்று சம்பவதளம் விரைந்த பாயான் பாரோ தீயணைப்பு நிலைய வீரர்கள் சிறுமியின் உடலை மீட்டதாக முகமது ஹபீஸ் கூறினார். சிறுமி சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதை உடன் வந்திருந்த சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். சிறுமியின் சடலம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தேர்தலை எதிர்கொள்ள மாயக்கா தயார், தாம் வேட்பாளரா என்பது தெரியாது, கூறுகிறார் டத்தஸ்ரீ சரவணன். நாட்டின் 15வது பொது தேர்தலை எதிர்கொள்ள மாயக்கா தயாராகிவிட்டதாக அக்கட்சியின் துணைத் தலைவர் டத்தஸ்ரீயும் சரவணன் கூறியிருக்கின்றார். அதோடு கட்சியின் சார்பில் தேர்தலில் களமிறங்குவதற்கும் வேட்பாளர்களையும் மாயக்கா பட்டியலிட்டு விட்டது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதும் தனது வேட்பாளர்களின் விவரங்களை கட்சித் தலைவர் தான்சி எஸ் ஏ விக்னேஸ்வரன் அறிவிப்பார். வேட்பாளர் பட்டியலில் தமது பெயர் உள்ளதா என்பது பற்றி தமக்கு உறுதியாக தெரியவில்லை என மனிதவள அமைச்சருமான டத்தஸ்ரீ சரவணன் தெரிவித்தார். அதோடு தேர்தலில் புதுமுகங்கள் களமிறங்கப்படுவார்களா என்பது பற்றியும் தமக்கு எதுவும் தெரியாது என கூறிய அவர், கட்சித் தலைவருக்கு மட்டும்தான் அது பற்றிய அனைத்து விவரங்களும் தெரியும் என்றார். 14வது பொது தேர்தலின் போது மாயக்கா போட்டியிட்ட 9 நாடாளுமன்ற தொகுதிகளிலும்
இரண்டையும் 18 சட்டமன்ற தொகுதிகளில் மூன்றை மட்டுமே வென்றது குறிப்பிடத்தக்கது.